தமிழ்நிறம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இது நம்மோடு உலக புகழ்பெற்ற கவிஞரும் மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசன் அவர்களுடைய தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய கவிஞர் ஸ்நேகன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுடைய தமிழ்நிறம் சேனலுக்கு முதல் முதலாக நேர்காணல் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் வரப்போகிற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையினால் அந்த கூட்டணிக்கு மக்கள் நீதி மையம் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிச்சிருக்கு உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் எப்படி பார்க்குறாங்க உற்சாகமாக இருக்காங்க ஒரு சில பேர் வந்து அதை கட்சியில் சம்பந்தம் இல்லாமல் அவருடைய அபிமானிகள் ஒரு சில பேர் இந்த முடிவு சரியாக தப்பா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க மற்றபடி கட்சியில் பயணித்தவர்கள் இந்த ஐந்து வருட காலம் பயணித்தவர்களும் கட்சிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற எல்லாருமே வந்து அதை பாராட்டுறாங்க பாராட்டுறாங்கன்னா சரியான நேரத்தில் ஒரு முடிவு எடுத்தீங்க அந்த சரியான நேரங்கிறது என்ன நமக்கு தோன்றியதோ அதே அவர்களுக்கும் தோன்றுகிறது ஏன்னா ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு சூழல் இங்கே நடக்கும் அது தேர்தலுக்கு முன்பு ஒரு சூழல் இருக்கும் அந்த சூழல்தான் ஒரு கூட்டணிக்கான வழிவகுக்கும் அதுக்கு முன்னாடி ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கும் போகும் வரும் அது எந்த கட்சி எந்த கட்சிக்கு மட்டுமே இல்லை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஒரு சூழ்நிலை அது நிலவிக்கிட்டு இருக்கும் அந்த சூழ்நிலை தான் கூட்டணிகளை வந்து இடமாற்றி கொடுக்கும் அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த கூட்டணி சரியான ஒரு களம் ஏன்னா இங்க வந்து மாநில கூட்டணின்னே சொல்லிடலாமா

நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லை அன்பின் பேர்லேயும் இந்த மாநிலத்தின் அக்கறையின் பேர்லேயும் அவர்கள் வந்து ஆதரவு கேட்ட உடனேயே பொதுக்குழு செயற்குழு நிர்வாகக்குழுவை வந்து கூட்டி எல்லாத்துக்கும் யோசனைகளையும் மூன்று நாள் கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழுவை கூட்டி கூட்டி கேட்டு அப்புறம் கடைசியில் எல்லாத்தையும் கூட சொல்லிவிட்டு எல்லா பேத்தோடைய ஒரு அந்த ஜனநாயக முடிவு எல்லாருமே அவங்க கருத்தை தெரிவித்தோம் அத்தனை செயற்குழு உறுப்பினர்களும் அப்புறம் அதில் வந்து தலைவருடைய கருத்தையும் கடைசியாக சொல்லும்போது அதில் மெஜாரிட்டி எது யாருமே வேண்டான்னு மட்டும் யாருமே சொல்லலை இதுக்கு என்ன காரணங்கிறது மட்டும் ச ஒரு சில பேர் கேட்டாங்க எதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கும்போது போது அதுக்கான எக்ஸ்பிளைன் வந்து தலைவர் அழகாக கொடுத்தாரு அதனால வேண்டி எங்களுக்குள்ளே வந்து எந்த முரண்பான கருத்துக்கள் இல்லாமலும் எந்தவித நிபந்தனையும் இன்றி நம்ம வந்து இதுக்காக தான் போகிறோம் இல்லை நாட் இந்த மாநில நலன் கருதி நம்ம போய் ஆக வேண்டியிருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கிறதுனாடி இது இந்த தேர்தலுக்கு கொடுக்குற ஆதரவு இந்த தேர்தலுக்கு கொடு ஆதரவு கொடுக்குற இந்த கூட்டணியோட நம்மளும் இருக்கிறதுனால கூட்டணின்னு ஒரு வார்த்தை பேச வேண்டியிருக்கு அவ்வளோதான் ம் இதில் திரு கமல்ஹாசன் அவர்கள் அந்த கட்சி ஆரம்பிக்கிறப்பே சொன்னார் எந்த பக்கமும் சாயாமல் மையத்தில் இருக்கிறதுனால மக்கள் நீதி மையம் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கம் நிறைய நியாயமான ஒரு வார்த்தை தான் அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நினைக்கிறாங்கன்னா மையங்கிறது அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருப்பது அல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மையங்கிறது எதுனா ஒரு பிரச்சனை ஒரு அந்த இடத்துல ஒரு எடுக்கக்கூடிய முடிவின் போது அந்த முடிவு மக்களுக்கு எது சாதகமாக இருக்கிறதோ ஒரு பிரச்சனையில் வந்து எந்த பக்கம் முடிவு எடுத்தால் மக்களுக்கு சாதகமாக இருக்கோ அந்த பலமாக பலத்துக்கு பலம் சேர்ப்பது தான் மையமே தவிர நான் எங்கிட்டமே சாயமாட்டேன் இப்படி தான் இருந்தோம்னா இங்கே எதுவுமே நடக்காது அப்படி இருக்கவும் கூட முடியாது யாராலேயும் முடியாது மையங்கிறதே ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருப்பவர்களுக்கு எதிராக ஜனங்களுக்கு நன்மை தரக்கூடியவர்களுக்கு பலமாக அவர்களோடு கைகொருப்பது தான் மையமே தவிர நம்ம எங்கிட்டமே சாயமாட்டோம்லாம் சொல்லலாம் அன்னைக்கே நாங்கள் என்ன சொன்னோன்னா தமிழகத்தில் வந்து ஊழல் அதிகரித்து விட்டது அந்த ஊழலுக்கு எதிராக ஒரு அணி தரள வேண்டி இருக்கிறது யாரெல்லாம் அந்த சிந்தனையில் இருக்கிறீர்களோ எல்லோருமே எங்கள் கூட வாருங்கள் தான் கொஞ்சம் கூப்பிட்டமே தூட அன்னைக்கு கூட நான் உண்மை ஆர்மி நான் நிற்க போகிறேன் யாரும் என் கூட வர வேண்டாம் நான் சிங்கிள் மேன் பிள்ளைங்க அதுமாதிரி சொல்லவே இல்லை ஆரம்பிக்கும்போதே சொன்னார் ஊழலுக்கு எதிராக ஒன்றாக எல்லோரும் அனிதலும் வாருங்கள்னார் அது மக்களுக்கு மட்டும் இல்லை சில அரசியல் கட்சிகளில் சில நல்லவர்களும் இருக்காங்க அவர்களுக்கும் அழைக்கப்பட்ட அறை கோள் தான் அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இங்க இருக்கிற சின்ன சின்ன சந்தைகளை விட மாநில நலன் ரொம்ப மாற்று அரசியல்னு ஒன்று பேசுகிறீங்க கண்டிப்பாக இன்னைக்கு நாங்கள் அந்த மாற்று அரசியலை எதுக்கு நான் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கோம்னா இன்னைக்கும் கூட நாங்கள் சொல்றோம் நேர்மையாக இருக்கணும் என்பதும் ஊழலற்று இருக்கணும் என்பதும் அதே நேரத்தில் மக்களின் பக்கம் என்று பேசுவது என்பதும் தான் எங்களுடைய மாற்று அரசியல் அதை அன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம் எங்கள் யாரு கூட போனாலும் இன்றைக்கி உதாரணமாக வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் அவர்களேனா கூட்டணியில் இருந்தாலும் சில சில நேரங்களில் மக்களுக்கு விரோதமான செயலை அரசு எடுக்க முன் போது அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்போ கூட்டணியில் இருந்துட்டோமேன்னு அவங்க வாய்ப்பு கை கட்டிலாம் நிற்கலை அந்த மாதிரி கூட்டணி தேர்தல் கூட்டணிங்கிறது தனக்கான ஒரு அதிகாரத்தை பெற்றால் அந்த அந்த மக்களுக்கான ஆளுமை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வைக்கிறது கொள்கையெல்லாம் விட்டுட்டு யாருமே போக முடியாது அது என்ன சாதாரணமாக சம்பாதிக்கணும்னு நோக்கத்தோடு வந்தவங்க கூட அப்படிலாம் போக முடியாது அந்த வகையில் மக்கள் நீதி மையம் நிச்சயமாக ஒரு மாற்று அரசியலைத்தான் முன்வைக்கிறது ஆனால் அதைவிட ஒரு பேராபத்து இன்றைய சூழலில் மாநிலங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு காங்கிரஸு கட்சியை வந்து நம்ம பலப்படுத்த வேண்டியிருக்கிறது அதுக்கு நாமும் ஒரு துரும்பாக இருப்போங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் உங்களை இப்போன்றது நாம் தமிழர் கட்சி வந்தது பல ஆண்டுகளாக அவங்க தனிச்சே நின்று இன்னமும் நாங்கள் யாரு கூடயும் சமரசம் செய்ய மாட்டோம் எங்களுடைய பாதைன்றது வேறு நான் கண்டிப்பாக இதற்காக நாங்கள் மாற்றாக நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு இன்னமும் தனித்து நிற்போம் அப்படின்ற அந்த இதில் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எத்தனை தேர்தலில் தோல்வி வந்தாலும் சரி ஆனால் திரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு குறுகிய இடைவெளியில் இப்படி ஒரு கூட்டணிக்குள்ளே போயிட்டு ஊற்றாரு அப்படின்றப்ப எதையும் பார்த்து பின்வாங்கிறாரோ எதுவுமே கிடையாது என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழருடைய கட்சியுடைய அது அதை நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது த சரின்னு சொல்கிறோம் அந்த ரெண்டுமே சொல்கிற இடத்துல நாங்கள் இல்லை அது அவர் எடுத்த நிலைப்பாடு அதற்கு பின்பு அவருக்கு ஒரு அரசியல் இருக்கும் ஏன் தனியாகவே நிற்கிறார் என்பதற்கு ஒரு அரசியல் இருக்கும் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் நாங்கள் கூட்டு இன்னைக்கு போய் ஆதரவு தெரிவிக்கிறோங்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்குது அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் வெளியில் சொல்கிறோம் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அந்த கட்டாயத்துக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னமே தவிர இப்போ இதில் வந்து பயந்துக்கிட்டோ அல்லது விலைய விலை போகியோ அல்லது வேறு ஏதோ எதிர்பார்ப்புலையோ இல்லைங்கிறதுனால தான் எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவுங்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் முன்னாடி வைக்கிறோம் எதுவுமே எங்கள் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை யாருக்கிட்டையுமே ஆனாலும் மாநில நலன் கருதி எடுக்கப்படுகிற மொழிங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அதில் இப்போ தற்பொழுது நீங்கள் கொடுத்துருக்கிற ஆதரவு வந்து எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கா இல்லை காங்கிரஸ்க்கு மட்டும்தானா இந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு காங்கிரஸ் வேட்பாளருக்கு கொடுத்துருக்குறோம் அது வந்து இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தொடருமா அன்றைய சூழல் அன்றைய பிரச்சனைகளை பொறுத்து தான் நாங்கள் முடிவிடும் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படின்னு தான் எடுத்துக்க முடியாது அந்த காங்கிரஸ் தனிப்பட்ட காங்கிரஸ் கட்சி சொல்ல முடியாது ஏன்னா அதில் கூட்டணியை நாங்கள் இது வரி அறிக்கை வாசிக்கும்பொழுது அத்தனை கட்சியும் ஆதரவு கொடுத்த அது இது காங்கிரஸ் வேட்பாளருக்குன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால் வேண்டி இது முதல்ல நம்ம கேள்விகளின் இது காங்கிரஸுக்கா திமுகவுக்கான திரு பிரித்து கேட்குறதே தவறான ஒரு கேள்வியாக நான் பார்க்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு க ஏன்னா ஒரு மகனை இழந்த ஒருத்தர் மறுபடியும் அங்கே வந்து நிற்கிறார் ரெண்டாவது அது ஈரோடு பெரியாருடைய மண் இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதாவை இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சக்தியாக இருக்கிறது காங்கிரஸ் இதை பலப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கோம் திரு கமல்ஹாசன் அவர்கள் திரைத்துறையில் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரொம்ப ஃபைட் பண்ணக்கூடியவர் எதை பார்த்தும் தொய்வடைஞ்சிட மாட்டார் ரொம்ப பின்வாக்கமாக மாட்டார் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர் ஒரு சில தேர்தல்களுடைய தோல்வியை பார்த்து தொய்வடைஞ்சிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லை ஒரே விஷயம் நேற்று கூட நாங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் நான் வேண்டாம்னு முடிவு பண்ணால் சரி எல்லோரும் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் பயப்படுறவனாக இருந்தார் நேற்று எங்கள் தலைவர் எங்ககிட்ட பேசின ஒரு விஷயம் அப்படி அல்ல ஏன்னா இவர் சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு வந்து அது கிடைக்கலன்னா பயம் வந்திருக்கும் பதவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த அது கிடைக்கலையே குறுகிய காலத்தில் அப்படின்னா பயம் வந்திருக்கும் இல்லை நாம் ஒரு பெரிய ஒரு விளம்பரத்தை அரசியல் மூலம் தீட்ட வேண்டும் அப்படின்னு வந்திருந்து அது கிடைக்கலன்னா பயம் வந்திருக்கும் இது மூணுமே அவருக்கு ஏற்கனவே தமிழ் திரையுலகம் கொடுத்துருக்கு இன்றைக்கு உலக சினிமாவை எடுக்க போனால் இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தில் எங்கள் நம்மவர் நம்ம நம்மவர் இருக்கார் அப்படி இருக்கும்பொழுதும் நிச்சயமாக இந்த முடிவு பயத்தினாலேயோ பின்வாங்கிறதுனாலேயோ அச்சத்தினாலோ எடுக்கப்பட்டது அல்ல மீண்டும் மீண்டும் ஏன்னா உங்களுடைய ரெண்டாவது கேள்வியிலே அதுக்கான பதிலை நான் சொல்லிவிட்டேன் மீண்டும் நீங்கள் அதை தனியாக கேட்குறதுனால சொல்கிறேன் முழுக்க முழுக்க இது மாநில நலன் கருதி மக்களின் நலன் கருதி ஜாதி வேதமற்ற மதவாத கட்சிகளுக்கு கட்சிகளுடைய அந்த எதிர்ப்பு இருக்கு இல்லைங்களா மதவாதத்தால் பிரிக்கப்படுகிற அந்த சூழ்ச்சிகளுக்கு இடம் கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தில் தான் இந்த முடிவு எடுத்ததே தவிர எந்தவித பின்வாங்குதலும் இல்லை அச்ச உணர்வும் கிடையாது இல்லை ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா எடுத்துக்கலாம் என்ன அது இந்திய நாட்டிற்கான ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு தேர்தல் அதில் பிஜேபி ஒழுவாக கண்டஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு அணிக்கு அதுக்கு எதிரான ஒரு அணிக்கு வலிமையாக இருக்கணுன்றதுக்காக அதுக்கு ஆதரவு கொடுக்கறது நியாயம் இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது இதுல பிஜேபி கண்டென்ட் இடைத்தேர்தலாவே பார்க்க கூடாது பத்திரிகையாளர் ஊடகங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை இடைத்தேர்தலாக நீங்க பார்க்கவே முடியாது நடக்கிறது இடைத்தேர்தலாக இருந்தாலும் எங்க ஒரு சின்ன சந்து கிடைச்சாலும் அதுல சிந்து பாடுறதுக்கு தயாரா இருக்கிறது ஒரு எம்எல்ஏவால எந்த ஒரு ஒரு பெரிய மாறுதலும் ஏற்பட்டு முடியவே முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க இப்படிதான் எல்லா இடத்துலயுமே எங்கேயெல்லாம் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இந்தியா முழுக்க இருந்தாங்களோ அங்கேயெல்லாம் உள்ளே பூந்து இன்றைக்கி வந்து வேறு ஒரு ஆளுமை அவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி எவ்வளோ அந்த எனக்கு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு நாட்களுக்கு முன்பு பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட் வந்துச்சு மோடிஜியை பற்றி அவசர அவசரமாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதை வந்து உடனே வந்து தடை செய்கிறாங்க அது வந்து அவர் எப்படி முத முதல்ல வந்து இதில் அவருடைய மொ தொகுதியில் ஜெயித்தார் எப்படி முதலமைச்சரானாங்கிறது ஒரு டாக்குமெண்ட் அதுக்கு பின்பு இருக்கிற நல்லது கெட்டதை ஓப்பனாக அடித்து உடச்சி ஒரு டாக்குமெண்ட் வருது அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து உங்களை உங்களால் அதை அந்த ஒரு விமர்சனத்தையே ஏற்றுக்க முடியும் உங்களால் அப்போ இங்கே எதையுமே பஞ்சாயத்து தேர்தலில் இடம் கொடுத்தா கூட நாளைக்கு ஒட்டு மொத்தமாக அவங்க வந்துள்ள அவங்களுடைய ஆளுமை வந்துடும் அந்த அளவுக்கு அவங்க வந்து கோர பசியோடு அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க மத வெறியும் கோர பசியும் இன்றைக்கு எங்கே இடம் கிடைச்சாலும் அங்கே உட்காந்து ஆளுமை பண்ணணுங்கிற ஒரு தீராத தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு இடைத்தேர்தலாம் லட்டு மாதிரி உள்ள வந்து உட்காந்துனாங்கள அவங்க அதிமுக ஜெயித்தா கூட இன்றைக்கி முழுக்க அதிமுக வேறு பாரதிய ஜனதா வேறுலாம் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிதான் போயிட்டுருக்கு சமீப காலமாக யார் வழியாக யார் வீட்டு வழியாக யார் ஜன்னல் வழியாக யாருடைய கதவின் வழியாக வெளியில் வரலாற்று உள்ளுக்குள்ளே வரலாற்று தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை இடைத்தேர்தலாகவே பார்க்க முடியாது கொஞ்சம் கேப்பு கிடச்சிச்சுங்க ஆளுநர் தமிழகத்தை தமிழ் தமிழ்நாட்டை தமிழகம்னு சொல்லிட்டு போயிட்டார் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் கேப்பு கிடச்சிச்சு அவங்களுக்கு கிடைக்கிற அடுத்த செகண்டு செகண்ட்லாம் உள்ள போகிறது தயாராக இருக்காங்க அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் எல்லோரும் ஒன்றியும்னு சொல்கிறமே தவிர மற்றபடி இதில் ஒன்றுமே அது இல்லை எங்களுக்கு நோக்கம் அது தான் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிலாம் பார்க்குறோம் யாருக்கும் ஆதரவும் இல்லை யா போட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி அமைதியாக இருக்கிறதுல எந்த ஒரு சிக்கல் இருக்காது ஒரே ஒரு விஷயந்தான் ரெண்டு விஷயம் பிரதர் எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்த பிறகு செயல்பாடு இருக்கணும் அது எதிர்வினையோ இல்லை நல்வினையோ அதை பற்றி கவலை இல்லை செயல்பாடு இருந்து கொண்டே இருக்கணும் ஒரு ஜனநாயகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறதுக்கான காரணங்கள் அவங்கக்கிட்ட வலுவாக இருந்தால் அதை நம்ம வரவேற்போம் ஆனால் எங்கக்கிட்ட வலுவாக இல்லை அதனால் நாங்கள் விலகி நின்று வேடிக்கை பார்க்குற இடத்துல நாங்கள் இல்லை எதுவாக இருந்தாலும் இறங்கி பார்ப்போம் கூட்டணியோ தனியோ ஆதரவோ இல்லை இயங்கிக்கிட்டே கொண்டு இருக்கணுங்கிறதான் எங்களுடைய அரசியலை தவிர சந்தர்ப்பம் பார்த்து தேர்தலில் நிற்கலாம் சந்தர்ப்பம் பார்த்து சீட்டு கேட்கலாம் கட்சி பார்த்து கூட்டணி சேரலாம் அப்படிலாம் இல்லவே இல்லை இந்த இடத்துல ஒருவேளை ஒருவேளை வேறு எங்கள் கொள்கையோடு ஒத்துப்போகுகிற வேறு ஏதாவது ஒரு இயக்கமோ அல்லது தனியார் அமைப்புகளோ கூட ஒரு வலுவாக அங்கே நின்றிருந்தாங்கன்னா எங்கள்கிடம் அவர்களிடம் ஆதரவு கேட்டிருந்தாங்கன்னா இது சரியாக இருக்குன்னா கூட அவங்களையும் நாங்கள் என்ன சொல்லிடுறோன்னா இல்லை நமக்கு இது தேவை இது தான் நம்ம செய்யணும்னு சொல்லி கூட நாங்கள் அவர்களையும் கைப்பிடித்து தான் இதுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போயிருப்போமே தவிர நீங்கள் அவங்க வந்து ஒதுங்கிக்கிட்டாங்க நீங்கள் ஏன் ஒதுங்கலைங்கிறது அது அவங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் அந்த அரசியல் பண்ணால் நாங்கள் வரலை ஒரு காலகட்டத்தில் இந்த கட்சி ஆரம்பிக்கிற காலகட்டத்தில்ன்னு நினைக்கிறேன் செய்தியாளர் கேட்குறப்ப கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக விருப்பம் ஆட்சி அமைப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் தற்பொழுது சில நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எம்பியாக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ ஏன் அதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்கிறார் எம்பி ஆகிறதுக்கு தான் அரசியலுக்கு வந்தார் இல்லை அப்படி கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஊடகத்தார்கள் ஊடகத்தார் கேட்குறாரு இப்போ இந்த கூட்டணியெல்லாம் அடுத்து எம்பி ஆகணுங்கிற ஆசை இல்லையா சாருங்கிறாங்க நான் சொன்னால் ஏன் இருக்கக்கூடாதுங்கிறாரு இதை வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு போற அரசியல் விவாதிக்கு பார்த்தீங்களா ஆமா யானா என்ன அதுக்காக நான் போகல ஆனால் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு நாங்க வந்ததே அதிகாரத்துக்கு வரணுங்கிறது இறங்கி வந்த மாதிரி இருக்கு ஒரே ஒரே ஒரு விஷயம் தான் எம்பி ஆனவங்க எல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க எம்எல்ஏ வெறும் சாதாரணமா வந்து கிளை செயலாளர் ஆரம்பிச்சு வட்ட செயலாளர் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆகலையா ஒருத்தர் அது வந்து ஒரு சாமானியர் என்பவர் உலகம் மக்களுக்கு சேவை செய்யக்கூறத்துக்கான அனுமதி சீட்டு வழங்குற எந்த பதவியும் குறைவான பதவி இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்ன சொல்ல அதுக்கு அதுக்குதானே வந்தோம் மக்களுடைய பணி செய்வதற்கு ஒரு நுழைவு சீட்டுக்கு எம்எல்ஏவாகவோ எம்பியாவோ முதல்வராகவோ ஒரு சாதாரண அவரவருக்கு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொறுப்பு நமக்கு வேணும் அதுக்கான அதிகாரத்தை மக்கள் தரணும் அதை ஜனநாயகப்படி பெற்று தான் நம்ம செய்ய முடியும் நீங்கள் நானும் எவ்வளோ வந்து முயற்சி பண்ணாலும் அதிகாரம் கையில் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அதுக்கு தான் எல்லாருமே போடி போராடிட்டு இருக்கிறோம் இப்போ எல்லோரும் மாதிரி நாங்களாம் அப்படிலாம் எந்த ஆசை இல்லைன்னா அடுத்த கேள்வி நீங்கள் என்னென்னங்களா கேட்டுருப்பீங்க அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்பீங்க அடுத்த கேள்விகள் இந்த உலகத்தில் நிறைய நிறைஞ்சு கிடக்கிறது ஆனால் பதில் நிறைய இடத்துல பயந்து கொண்டு இருக்கிறது துணிச்சலான ஒரு பதில் அதில் வந்தால் என்ன தப்புன்னு கேட்டாரே தவிர ஆமாம் அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணேன்னு சொல்லலை வந்தால் என்ன தப்பு ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர்கிட்ட பதிலே கிடையாது கேட்ட கேள்வி கேட்டவருக்கு அதனால் வேண்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுமையோடும் அதை விட பெரிய நிலையில் உங்களை எதிர்பார்த்தோமே இல்லை காலம் காலம் ஏதாவது நம்ம ஒன்று ஆசைப்படுவோம் பிரதர் காலம் ஒன்றும் சனி ஜனநாயகம் ஒன்று கொடுக்கும் அது என்ன கொடுக்கணும்னு பார்ப்போம் ஆனால் அதற்காக நம்ம போராடாமல் அந்த காலத்துக்கு வண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேர்தலுக்காண்டி இப்போ நிறைய கட்சிகள் என்ன சொல்கிறாங்களா இது எங்கே தேர்தல் இல்லை இது எங்கே தேர்தல் இல்லை இது எங்கே தேர்தலில்னா இது உங்கள் மாநிலம் தானே இது உங்கள் ஜனநாயகம் தானே இது உங்கள் உரிமை தானே உங்கள் தேர்தலில்ட்டு உங்கள் கட்சியில் உள்ளவங்க யாரையுமே ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லிடுங்கிறேன் என்ன இது அந்த எங்கள் தேர்தல் இல்லைங்கிற வார்த்தையே தவறானது அது வந்து இப்போ நீங்கள் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க இப்படி நிற்கலாமா போட்டியிடலாமா நிற்கிறவங்களையும் அவங்க நீங்கள் வந்து பின்னோக்கி தள்ளுறீங்களோன்னு தோணுதுங்கள் மக்கள் நீதி மையம் இதனால் வரைக்கும் தனியாக இயங்கிட்டு இருந்தது தனித்தன்மையோடு தனிப்பட்ட முறையில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி ஒரு தனி நிலைப்பாட்டோடு இருந்தது இப்போது ஒரு கூட்டணிக்குள்ளே போயிருக்கு அப்படின்றப்போ தன்னுடைய தனித்தன்மையை இழந்துடுச்சோம் எந்த நேரத்திலையும் மக்கள் நீதி மையமும் மக்கள் நீதி மைய தலைவர்களும் தொண்டர்களும் தனித்தன்மை இழக்கப் போவதே இல்லை எங்களுடைய கொள்கைக்குள்ளும் எங்களுடைய உரிமைக்குள்ளும் எந்த கட்சிக்கும் இடமும் இல்லை அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் நாங்கள் அதனால தான் உங்கள் கிட்ட நாங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்தா தானே எங்களுக்குள்ளே நீங்கள் வருவீங்கங்கிறதுனால தான் நிபந்தனை நிபந்தனையற்றங்கிற வார்த்தையை நாங்கள் முன்னெடுத்து நடைபெற்றுட்டுருக்கேன் தவிர எங்களுக்கான தனித்தன்மை காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும் வருகிற காலங்கள் அதற்கான பதிலை சொல்லும் கடந்த காலங்களெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து வருது அப்படின்னா ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்து கூட ஆவாங்க இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட ஐக்கியவாங்க சிறு கட்சியா இருப்பாங்க அங்க போயிட்டு அப்படியே சிறு தான் இருப்பாங்க அவங்க ஆரம்பத்துல பேசின அந்த பேச்சு பேச முடியாது அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சி அமைப்போம் நான் முதல்வரா அந்த ஒரு பேச்சு பேச முடியாது ஒரு கரைஞ்சு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி மக்கள் நீதி மையம் தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தை கூட்டணியில் இணைஞ்சிருக்கு இனி உங்களால அப்படி பேச முடியுமா நாங்க சத்தமாக பேசுவோம் அது ஒரு பேசக்கூடாது விமர்சனம் விமர்சனம் செய்கிற மோடியவை பாராட்டவும் செய்திருக்கிறோம் பாராட்டுகிற தமிழக அரசையே சில நேரங்களில் நாங்கள் அழுத்தம் கொடுத்து கண்டனமும் தெரிவித்திருக்கிறோம் ஏன்னா உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இல்லாத போது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் நோட்டு வாங்கி கற்றுக்கிட்ட கூட்டணி கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறதுனால அங்கே பயந்துருக்கலாம் நிறைய பேர் அப்படி இருக்கலாம் யார் எந்த பக்கம் நிறைய கிடைக்குன்னு போயிருக்கலாம் அதை பற்றிலாம் எங்களுக்கு அவளையே கிடையாது எங்கள் யாருக்காக வேண்டியும் எங்களுடைய உரிமை குரலை எங்களுடைய குரல் வலைகளை யாரும் நெறிக்க முடியாது இன்னும் நாங்க தைரியமா தான் பேசுவோம் காரணம் இப்ப கூட என்ன ஒரு ஒரு கூட்டணி தர்மம்ன்ற தர்மங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நாங்க அஹ் கூட்டணி தர்மம்னா இவங்க என்ன சொன்னாலும் ஆமா சொல்றதில்ல அது அடிமைத்தனம் எங்களுக்கு உடன்படுற சில விஷயங்களை எடுத்து முன்னாடி வைக்க போறோம் உடன்படாத சில விஷயங்களுக்கு அழுத்தம் கொடுக்க போறோம் இதுதானே கூட்டணி தர்மமே தவிர ஒட்டு மொத்தமாக புறக்கணித்தால் எதிரணியில் நிற்கணும் சரி பரவாயில்லை சில விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்குது இதை எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம தவிர்த்து நின்றுக்கலாம் தவிர்த்து நின்றுக்கலாம் அப்படின்னா அது கூட்டணி தருமா அவ்வளவுதானே தானே தவிர இதனால் நாங்கள் நம்ம பேசவே முடியாது எங்களுடைய சுயம் போயிடும் எங்களுடைய உரிமை போயிடும் தனித்தன்மை போயிடும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மக்கள் மையத்தோட வியூகம் தான் என்ன சார் வருங்காலங்களில் ஒன்றும் இல்லை மக்களுக்கான குரலாக ஒழிக்கணும் அது வந்து நம்ம நினைச்சோம் என்னென்னா ஒரு மக்கள் வந்து இந்த நவீன காலத்தில் அடுத்த ஒரு மாற்றத்தை விரைவாக தேடுவார்கள் என்று இல்லை என்று நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தேர்தலில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மக்களை டுவெண்ட்டி ஃபோர் செவன் யாரும் மாற்றவே முடியாது ஏன்னா அங்கே எல்லாமே வேறு மாதிரி இருக்குது இப்போ அவங்களுடைய பாதைக்கு போய் தான் அவங்கள நம்ம மாற்ற வேண்டி இருக்குது அப்போ நாம் அந்த பாதைக்கு போகணுன்னா அவங்க கிட்டக்கு நம்ம போய் ஆக வேண்டியிருக்குது நம்ம அவசரத்துக்கு அவங்க மாற மாட்டாங்க ஆனால் அவர்களுடைய இடத்துல போய் இன்னும் மாற்றணுங்கிறதுனால தான் இன்னும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் வருங்காலில் இந்த போராட்டம் வேறு மாதிரி ஆகும் அதனால் வேண்டி எங் நாங்கள் எந்த நோக்கத்தில் கட்சி ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை நோக்கி இன்னும் விரைவாக நடைபெடுவோமே தவிர இங்கே வந்து ஒரு இடத்துல தாதரவு கொடுத்ததுனாலையோ அல்லது ஒரு கூட்டணிக்குள்ளே போயிட்டு நம்ம நிற்கிறதுனாலையோ எங்களுடைய பயணம் தடைப்படாது என்பதில் எங்களுக்கு உறுதியாக இருக்கோம் நாங்கள் இப்போது காங்கிரஸ் கட்சி அப்படின்றது நீங்கள் நீண்ட காலமாக நட்பே இருக்கக்கூடிய கட்சி சமீபத்தில் அந்த யாத்திரையில் கூட கமல்ஹாசன் அவர்கள் போய் டெல்லியிலேயே போய் பங்கெடுத்துருந்தார் நேர்காணல்களை எல்லாம் பார்த்தோம் காங்கிரஸ் கட்சியோட இணையிறதுல நெருங்கி பழகிறதுல எந்த வர நெருடலும் இல்லைன்னு வச்சுக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கூட கொஞ்சம் ஐக்கியமாக இருக்கிறதுல இதுவும் நெருடல் இருக்கு இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா அழுத்தம் தந்தால் கேட்குற ஒரு தலைமையாக இன்னைக்கு இருக்காங்க அதில் ஒரு பெரிய விஷயம் விஷயம்னா அது ஆதரவு இது கிடையாது உங்களுக்கு வந்து இணக்கம்ங்கிறது நீங்கள் எல்லாருமே எதோ விக்ரம மனசில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க நிறைய ஊடகத்தார்கள் கேட்குற கேள்வி அது அப்படி கிடையாது பிஸ்னஸ் வேறு அரசியல் வேறு வேணா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அரசியலே பிஸ்னஸாக இருக்கலாம் ஆனால் மக்கள் நீதி மையத்தை பொறுத்த தலைவன் தொட்டு தொண்டன் வரைக்கும் பிஸ்னஸ் வேறு அரசியல் வேறு அரசியல் சேவைக்கானது பிஸ்னஸ் வாழ்வாக்க வாழ்வாதாரத்துக்கானது அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதனால் நாங்கள் கண்டிக்கவோ அல்லது எங்கே தட்டி கொடுக்கணும் எங்கே தட்டி கேட்கணும் இதையெல்லாம் நாங்கள் சரியாக நாங்கள் அதனால வேண்டி எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே அங்கே போய்ட்டு ரொம்ப இணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லை சொல்கிறத கேட்குறாங்க சொல்கிறத செய்ய முடியாது எல்லா அரசாங்கமும் வரும்பொழுதும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது எங்கேயெல்லாம் தவறு நடக்கிறதோ அதை நாங்கள் சுட்டி காமிக்கிறோம் அழுத்தம் கொடுக்குறோம் அதை அவங்க சரி செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது சாத்தியகமான ஒரு முறையை நம்ம கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது எல்லாத்துக்குமே முரண்பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து விதண்டாவது அரசியல் பேச வேண்டாம்ங்கிறதான் நம்ம நிறைவாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி அப்படியே தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறதா தெரியலை ஏன்னா அது வந்து அன்றைய சூழலில் தான் ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்படி இருக்கும் பொழுது அதற்கு முன்பு நிலவுகிற சூழ்நிலை தான் கூட்டணியாக ஆதரவாக தனித்தா இல்லை எங்கள் தலைமையில் வேறொரு கூது கூட்டணியாக எதுன்னு எங்களுக்கு தெரியாது அது அந்த சூழலும் எங்கள் தலைமையும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அதை பற்றி நம்ம விரிவாக பேச முடியும் நிச்சயமாக சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க எங்களோட இருந்தவங்களுக்கு கருத்துக்களை பயிர்ந்து கொடுக்கணும் நன்றி வணக்கம்